வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணப்பட்ட வாரியர் நன் சீரிஸோட சீசன் 1 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாரியர் நன் இந்த சீரிஸை பெண்டன்ற ஒரு கிரியேட் பண்ண வாரியர் நன் ஆரியாலான்ற காமிக் புக்கை பேஸ் பண்ணி தான் சைமன் பாரி கிரியேட் பண்ணியிருக்காரு. சைமன் பாரி இந்த சீரீஸை நெட்ஃப்ளிக்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த சீரீஸை சூப்பர் நேச்சுரல் ட்ராமா ஃபேண்டசி ஜேனரில் எடுத்திருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸை July 2, 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட எபிசோட் ரன்னிங் டைம்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டாக 40 to 50 மினிட்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த சீரீஸோட ஃபிலிமிங்கை ஃபுல்லாகவே ஸ்பெயின்லேயே தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சீரீஸோட ஸ்டோரி பிளாட் என்னன்னு பார்க்கலாம். ஏவான்ற இறந்த பொண்ணு ஹேலோன்ற ஆர்டிஃபேக்டால திருப்பி உயிரோட வராங்க. உயிரோட மட்டும் வரல, அவங்களுக்கு சில சூப்பர் பவர்ஸும் கிடைக்குது. அப்புறம் தான் அந்த ஹேலோ வாரியர்னு சொல்லப்படுற ஏசியன் சீக்ரெட் ஆர்டரோடதுனும் அந்த ஹேலோ யாரோடதோ அவங்க இடத்துல உள்ள டீமன்ஸை எதிர்த்து சண்டை போடுறவங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஹேலோவாடைய ஹெவன் அண்ட் ஹெல் ரெண்டுத்தையும் சேர்ந்தவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏவா சமாளித்து எப்படி வாரியர் நன்னா ஆகுறாங்கன்றது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி பிளாட். இந்த சீரீஸில் ஏவாவோட கேரக்டர் ஆர்க்கை சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஆர்க்கை வச்சு ஒரு புது ஸ்டோரியை எப்படி கிக் ஸ்டார்ட் பண்ணணுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஏவாவுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடச்சி அதை பற்றி ஒன்றுமே பெருசாக தெரியாமல் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை ஒரு புது ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டியிருப்பாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்க நம்மளே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த என்ஜாய்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக போன மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஏவா கேரக்டரோட லைஃபை அந்த கேரக்டர் மைண்ட் செட்டிலிருந்து யோசிச்சு பார்த்தா கரெக்டாக எடுத்திருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஸ்டோரிக்குள்ளே பொறுமையாக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த சீசனோட செகண்ட் ஹாஃபில் தான் எக்கச்சக்க விஷயங்களை ரிவீல் பண்ணி ஸ்டோரிக்குள்ளே போவாங்க. இந்த சீரீஸில் காட்டப்படுற ஒரு ஒரு லொக்கேஷனுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு இடத்தையுமே செம பிரைட்டாகவும் அழகாகவும் காட்டியிருப்பாங்க. இந்த சீரீஸில் கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனை பேஸ் பண்ணி பல விஷயங்களை காட்டியிருப்பாங்க. ஆனா எந்த இன்ஃபோ குள்ளியுமே ரொம்பலாம் உள்ள போகாம மேலோட்டமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டி ரிலிஜனை எந்த விதத்திலயுமே அஃபெக்ட் பண்ணிட கூடாதுன்னு கேர்ஃபுல்லாவே இந்த சீரிஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ்ல மித்தாலஜி, ரிலிஜன் அண்ட் டெக்னாலஜின்னு மூணு டிஃபரண்டான விஷயங்களை சூப்பரா சேர்த்து காம்போவா நமக்கு காட்டியிருக்காங்க. இந்த மூணு விஷயத்தையுமே சேர்த்து பார்க்கவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃபாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் ஸ்டோரிக்குள்ளே இன்வால்வ் ஆகி பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்பவே சாதுவானவங்கன்னு சொல்லப்படுற நன்ஸை இந்த சீரீஸில் வாரியர்ஸாக சித்தரிச்சிருந்தது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்து ஸ்டன்ஸ்னு பார்த்தா ரெண்டு மூணு ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கும். என்னதான் வாரியர் நன்னு டைட்டில் வச்சிருந்து ஃபைட்டிங் பேஸ்டு சீரீஸாக அந்த சீரீஸை எடுத்திருந்தாலும் ஸ்டன்ஸை கம்மி பண்ணி ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏவாவோட கேரக்டர் மட்டும் இந்த சீரீஸில் சூப்பராக இல்லை, இன்னும் பல கேரக்டர்ஸை ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. எம்லியோ சாக்ரியா ஜேசின்ற கேரக்டரை ப்ளே பண்ணியிருப்பார். நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல், பட் கொஞ்ச நேரம் தான் வருவார். கரெக்டான டைமில் சூப்பராக அவரோட கேரக்டரை கட் பண்ணி ஸ்டோரியை விட்டு தூக்கியிருப்பாங்க. டோயா டர்னர் ஷார்ட்கன் மேரின்ற கேரக்டரை ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்கள ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் நன்னா இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இவங்க கேரக்டர் இருந்துச்சு. அடுத்து பேட்ரிஸ்ன்ற கேரக்டருக்கு செம ஃபைட் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுலேருந்தே நான் அவங்க ஃபேன் ஆகிட்டேன். அந்தளவுக்கு அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சீனில் யாராவது ஸ்கோர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏவா கேரக்டராக ஆல்பா பேப்டிஸ்டான்ற போர்ச்சுகீஸ் ஆக்ட்ரஸ் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆல்பா டெபியூட் ஆகிற ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சீரீஸ் இது தான். ஆல்பா ரொம்ப சார்மிங்கான பர்ஃபார்மன்ஸை இந்த சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த சீரீஸோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் ஸ்டோரி அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் தான். ஸ்டோரியை ஃபஸ்ட்லேருந்தே சூப்பராக மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. செம இன்ட்ரோவோட ஆரம்பித்து அப்புறம் ஏவா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போய் மெயின் பிளாட்குள்ளே கரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. விஷுவலைசேஷன் பார்த்தா லொக்கேஷன், காஸ்டியூம், கேரக்டர் டிசைன் அண்ட் லுக்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸ் அண்ட் சிஜியில 90% ஓகேவாக இருந்துச்சு. சில இடத்துல மான்ஸ்டர்ஸ் வர்றப்பெல்லாம் அது ரியலாக இல்லாத ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் தான் காரணமாக இருக்கும். ஸ்டில் அந்த சீன்ஸ்லாம் ரியலாக இல்லைனாலும் நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ஏவா கேரக்டரை தவிர மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே லிமிட்டடான ஸ்க்ரீன் டைம் தான் கொடுத்துருந்தாங்க. இதை தவிர இந்த சீரீஸில் பெரிய லெவலில் எந்த ஃப்ளாஸும் தோணலை. பிகாஸ் இது ஒரு ஃபேண்டசி சீரீஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே ஏன் அப்படி இருக்காங்கன்றதுக்கான ரீசனையும் சின்ன சின்னதாக அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
பல விஷயங்களை டீடைல்டா சொல்லி போர் அடிக்காம கரெக்டா லிமிட்டடா அதையும் புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சீரீஸோட ஸ்கிரீன் பிளேவே ரொம்ப ஃபாஸ்டாவே இருந்துச்சு. பார்க்க பார்க்க டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த எபிசோட்ஸ பார்க்க தோணுச்சு. சீரீஸ் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப உள்ள இன்வால்மெண்ட் கடைசி வரைக்குமே மெயின்டைன் ஆகியிருக்கு. அடுத்து இந்த சீரீஸோட கிளைமேக்ஸ் பத்தி பார்க்கலாம். கிளைமேக்ஸ் மட்டுமே எதிர்பார்த்த எதிர்பார்க்காத பல ட்விஸ்டோட இருந்துச்சு. எக்கச்சக்க விஷயங்களை கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஆங்கிள் ஒரு ஸ்டோரியை காட்டியிருப்பாங்க, அதை அப்படியே கடைசியில வேற ஆங்கிள் இருந்து காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் மட்டுமே இந்த சீரீஸ்ல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எப்படா அடுத்த சீசன் வரும்ன்ற ஹைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்க்கு எக்கச்சக்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு. ராட்டன் டொமேட்டோவில் 6.8 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோட சீசன் ஒன்ல பல விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பாங்க, பட் சில விஷயங்களை இன்னும் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதெல்லாம் நம்ம சீசன் டூவில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது SK Tata. பாய் பாய்.